ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10 சோஷியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரி ஷார்ட் ஆன்சர் ஹிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ 1 மார்க் கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 1 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேஸ் பேஸ்டில் கேட்பாங்க. கேஸ் பேஸ்டு கொஸ்டினில் 4 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் வாஸ் த ரவுலட் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன் டைம். Why was Rowlatt Act imposed? Second question. Third, in which session the Indian Naval Congress was demand for Purna Swaraj formalized? Who composed Vande Matram? Next question number 5. Who created the first image of Bharat Mata? Why was Khilafat movement started? What combination of color was there in the Swaraj flag designed by Gandhiji in 1921? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக அப்படியே பார்த்துக்கோங்க. வாட் வாஸ் த மெயின் ரீசன் டு வித்ட்ரா த நான் கார்பரேஷன் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. விச் ஆக்ட் டிடன்ட் பெர்மிட் த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் டு லீவ் த டீ கார்டன் வித்தவுட் பெர்மிஷன்? டூ மெயின் சத்யாகிரகா மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்த் ஸ்வராஜ் புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாவலில் வந்து வந்தே மாதரம்ன்ற இது யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது கொஸ்டினில் இருக்குது. நாவல் நேம், அதோட ஆத்தர் நேம். விச் இயர் வந்து மகாத்மா காந்தி ஆர்கனைஸ் சத்யாகிரகா ஆர் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கிலாஃபேட் கமிட்டி ஃபவுண்டட் இயர் கேட்டிருக்காங்க. நான் கார்பரேஷன் ப்ரோக்ராம் வாஸ் அடாப்டட் இன் விச் காங்கிரஸ் செஷன் கொஸ்டினில் நாக்பூர் செஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த நேம் தான் கேட்டிருக்காங்க. வல்லபாய் பட்டேலோட மூமெண்ட் நேம் கேட்டிருக்காங்க. சைமன் கமிஷனோட ஹெட் யாருன்ற கொஸ்டின் இருக்குது. காந்தி வந்து ஃப்ளாகில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் பூனா பேக்ட்ன்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் 20 ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி ஐடியா ஆஃப் சத்யாகிரகா அக்கார்டிங் டு காந்திஜி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கிறதுனால இது படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆன் இந்தியா டுவர்ட்ஸ் லேட் 1920s. ஸோ இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபேக்ட்ஸ் அபவுட் த நியூ எக்கனாமிக் சுச்சுவேஷன் இன் இந்தியா பை த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 3 பாயிண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4, plantation workers understand the idea of Swaraj. Explain what is the circumstances under which Gandhi decided to call off the civil disobedience movement in 1931. So இதனால அதை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்றதுக்கான பாயிண்ட்ஸ் இது. Next question number 6, ரியாக்ஷன் ஆஃப் இந்தியன் பீப்புள் அகேன்ஸ்ட் த ரவுலட் ஆக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஹவு ஹேட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிரியேட்டட் எ நியூ எக்கனாமிக் சுச்சுவேஷன் இன் இந்தியா? எக்ஸ்பிளைன் வித் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது 3 எக்ஸாம்பிள்ஸும் இங்கே இருக்குது. கொஸ்டின் நம்பர் 8, ஹவு வாஸ் ரவுலட் ஆக்ட் அப்போஸ்ட் பை பீப்புள் இன் இந்தியா? எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 9, why did Gandhiji decide to launch the national wide Satyagraha against the proposed of Rowlatt Act in 1919? How it was organized னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, விச் வே த 2 டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் மென்ஷன்டு பை காந்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அந்த 2 டிமாண்ட்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11ல் எக்ஸ்பிளைன் த 3 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை பீசன்ஸ் ஆஃப் அவாத். ஸோ இதில் இந்த 3 ரீசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12, எக்ஸ்பிளைன் எனி 3 ரீசன்ஸ் ஆஃப் லூக்வாம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சம் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் டு சிவில் டிசோபீடியன் மூமெண்ட். ஸோ அதுக்கான 3 ரீசன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, எக்ஸ்பிளைன் எனி 3 எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் கார்பரேஷன் மூமெண்ட் ஆன் எக்கனாமிக் ஆஃப் இந்தியா. ஸோ இதான் அதோட 3 பாயிண்ட்ஸ். 14th question, how did the rich peasant and women take part in the CDM, the Civil Disobedient Movement. ஸோ ரிச்சும் பவுமனும் எப்படி வந்து இது பண்ணாங்கன்றதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15. Why did non-corporation movement gradually slow down in cities? Write the 3 reasons கேட்டாங்கன்னா இதை எழுதணும். ஏன் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறோம். Describe the role of peasants in Awadh in non-corporation movement. ஸோ இதான் அதோட ரோல்ஸ். 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. Describe any 3 major problems faced by peasant of Awadh in day of non-corporation movement. So 3 points, major problem கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அதோட 3 points. Explain any 3 measurement taken by British administration to repress the movement started against the Rowlatt Act. 3 suppressive measures taken by the British administration to clamp down on nationalist. So நம்ம எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுதான். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்றதுனால ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரைப் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சால்ட் மார்ச் கேட்கலாம். சால்ட் மார்ச்னு கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட கொஸ்டின் வந்து கேட்க முடியும். How did Salt March become an effective tool of resistance against colonialism? Explain அப்படின்னு கேட்டாலும், explain about Salt Marchன்னு கேட்டாலும் ரெண்டுத்துக்கு ஒரே ஆன்சர் தான். இதான் அதோட 6 பாயிண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 21. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்ட் இட்ஸ் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க. அனாலிசிஸ் த ரீசன், ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்ட்ரகிள், அனாலிசிஸ் த ரீசன். கொஸ்டின் நம்பர் 22 வந்து why did the non-corporation movement gradually slow down in cities? ஏன் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் வச்சு ஸ்லோவாச்சு அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா போதும். நெக்ஸ்ட், why did மகாத்மா காந்தி டிசைட் டு வித்ட்ரா த நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் இன் February 1922? எக்ஸ்பிளைன் த ரீசன் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பூனா பேக்ட். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பூனா பேக்டோட ஃபீச்சர்ஸ் எழுதுறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸும் படித்து பார்த்துக்கோங்க. கீ பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸில். ஸோ ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு, டிஸ்கிரைப் த ஸ்ப்ரெட் ஆஃப் நான் கார்பரேஷன் மூமெண்ட் இன் த கண்ட்ரி வைட். ஸோ அதுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. நான் கார்பரேஷன் மூமெண்ட் பற்றி எப்படியா ஸ்ப்ரெட் ஆச்சு வேர்ல்டு வைடுன்றதை பற்றி தான் இங்கே எழுதியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் இன் அசாம் ஹேட் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மகாத்மா காந்தி அண்ட் த நொட்டேஷன் ஆஃப் ஸ்வராஜ். சப்போர்ட் த ஸ்டேட்மெண்ட் வித் ஆர்கியூமெண்ட். இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் என்ன அப்படின்றத பற்றி ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு, வாட் டைப் ஆஃப் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு டூரிங் த ஸ்வாதேசி மூமெண்ட் இன் பெங்கால்? எக்ஸ்பிளைன் இட்ஸ் மெயின் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 28. ஹூ ஹேட் டிசைன் த ஸ்வராஜ் ஃப்ளாக் இன் 1921? எக்ஸ்பிளைன் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஃப்ளாக். ஸோ காந்தி வந்து டிசைன் பண்ணார், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி எழுதணும். ஹவு டிட் கல்ச்சுரல் ப்ராசஸ் ஹெல்ப் இன் கிரியேட்டிங் எ சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங்ஸ் இன் இந்தியா? எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் எழுதணும். ஸோ இதெல்லாம் பிக் கொஸ்டினில் கேட்குற கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு 2 மார்க் கொஸ்டின். Evaluate the contribution of folklore songs, popular prints, etc. in shaping the nationalism during the freedom struggle. So இது எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம எழுதியிருக்கணும். Image of Bharat Mata, reinterpretation of history, Indian folklore. So இதான் அதோட பாயிண்ட்ஸ். 31st question. Why did Gandhi decide to withdraw the non-corporation movement? So next நம்ம பார்க்க போகிறது long answers. Explain the 5 major problems posed by the First World War in India. ஸோ இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். கிளியராக இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா கிளியராக இருக்கும். Explain 5 points about Gandhiji idea about Satyagraha கேட்டாங்கன்னா இதான் உங்களோட 5 points. சத்தியாகிரகா, காந்தியோட சத்தியாகிரகா பற்றி 5 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னாங்கன்னா 5 மார்க்கில் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 3, நான் கார்பரேஷன் மூமெண்ட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்க? மென்ஷன் த 4 ப்ரொபோசல் சஜஸ்டட் பை காந்தி கேட்டாங்கன்னா இது எழுதணும். ஹவு டிட் நான் கார்பரேஷன் மூமெண்ட் பிகேம் அ மூமெண்ட்? எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். நான் கார்பரேஷன் வந்து எப்படி ஒரு மூமெண்ட் ஆச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஹவு டிட் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப் கன்சீவ் தி ஐடியா ஆஃப் நான் கார்பரேஷன்? எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி வந்து சிட்டி வைட் அது எப்படி மூமெண்ட் ஆச்சு, எப்படி கண்ட்ரி வைட் மூவ் ஆச்சு அப்படின்றது பற்றின பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். How did the civil disobedience movement come into the force in various party of India? So idha adoda 5 points. Just one time neenga read panni paathale ungalku clear ah enna eludhanumndra or idea kadichirum, adu use panni exam la clear ah eludiralam. Civil disobedience movement patti ketirukanga. Question number 8, why did Gandhiji start the civil disobedience movement? Explain any 4 features of civil disobedience movement. ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அதோட ஆன்சர். இது எல்லாமே பிக் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படியே எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ எல்லாமே சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் பற்றி தான். ஸோ எந்த மாதிரியான டைப்லலாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. How did the different groups participate in civil disobedient movement? Explain with the example of the role of industrialist in freedom struggle of India. So எப்படி industrialist வந்து freedom struggle இருந்தாங்கன்றத பற்றின கொஸ்டின் இது கேட்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் 13th கொஸ்டின். The civil disobedient movement was differ from non-corporation movement. Civil disobedient momentக்கும் non-corporation momentக்கும் உள்ள difference கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி தனித்தனியாக 4 points எழுதிருங்க. ஸோ who was Alluri Sitaraman Raju? Explain his role in inspiring the rebel with Gandhiji's ideas. ஸோ யார் அப்படின்றத பற்றி அந்த 5 points இங்கே இருக்குது. Describe the action taken by the British against the nationalist who opposed the Rowlatt Act. Impact of Jallianwala Bagh incident on people. So இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. How did the non-corporation movement spread in cities? அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் பேஸ்டு கொஸ்டின். Read the given extract and answer the following questions. ஒரு paragraph கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி 4 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. எல்லாமே வந்து choose the best answer தான். ஸோ இதில் ஆன்சருமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்களோட பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பேசேஜை ஃபில் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பேராகிராஃப் அதை பேஸ் பண்ணி 4 கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃபை வந்து ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் ஃபுல்லாக உங்கள் புக்கில் இருந்தே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பேராகிராஃப் பார்க்காமலே ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதில் கொஸ்டின் நம்பர் 3 ஒரு பேராகிராஃப் இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேராகிராஃப் 3ல ஃபஸ்ட் கொஸ்டின், பேராகிராஃப் 3ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அதான் 3.1, 3.2, 3.3, 3.4 கொடுத்துருக்காங்க. 4th 1 பேராகிராஃப் அதை பேஸ் பண்ணி 4 கொஸ்டின். Question number 1, 2, 3, 4. Last case study, 5th 1. ஸோ இதான் அதில் கொடுத்துருக்க பேரா. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதான் கீழே இருக்குது 5th பேரோட ஃபஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இது உங்களோட செகண்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இதோட ஆப்ஷன். இது என்னென்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.